ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுண்ட்ஸ் குக்கிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டான அட் த சேம் டைம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, சக்கரவள்ளி கிழங்குல போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். நான் இதுக்கு 1/2 கிலோ வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கூட எடுத்துக்கங்க. 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் வந்து ரவா எடுத்திருக்கேன். கொஞ்சம் கசகசா, 4 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் நெய். நெய் வந்து இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்ம ரவையை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொடி பண்ண ரவா, மைதா, அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் எல்லாமே போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு போலி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ரஃப்பாக சைட்லலாம் கிறிஸ்பியாக ஆகிடும். போலி வந்து எப்போவுமே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 to 4 hours வந்துட்டு இந்த மாவு நல்லா ஊறணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி கொஞ்சம் பாயில் ஆனதும் அதில் ஒரு ஸ்டீமர் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போது சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பலாம் வேக வேணாம், ஜஸ்ட் 1 விசில் விட்டால் கூட போதும், அது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரோட வெயிட் போடுங்க. இப்போ 1 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. ஒரு 4 கிலோ நைஃப் எடுத்துட்டு குத்தி பாருங்கள். பாருங்கள் ஒட்டலை ரொம்பவே நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. தோலெல்லாம் உரித்து எடுத்துடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா போலியில் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு, அதனால தான் ஈஸியாக மேஷ் ஆகுது. பாருங்கள் இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி எதுக்காகனா அது கொஞ்சம் கரையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அடிப்பிடிக்காத மாதிரி கிண்டுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கசகசா போட்டுக்குங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்குங்க. எதுக்காகன்னா வெறும் 4 ஏலக்காய் மட்டும் நம்ம போட்டு பொடி பண்ண முடியாது, அதனால கொஞ்சமாக சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்துட்டு நெய் போட்டுக்குங்க. நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து நெய் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெய் யூஸ் பண்ணுறதால. நெய் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சிடலாங்க. நல்ல ஒரு அல்வா மாதிரி, ஒரு அல்வா பதத்துக்கு பாருங்கள் அல்வா மாதிரி திரண்டு வருது. இந்த மாதிரி
வர்ற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. இப்போ வந்து ஒரு உருண்டை பிடிச்சி பாருங்கள், கை ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்கள். அது கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்குங்க. இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லலை, பட் இது சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நார்மல் தேங்காய் துருவிட்டு வாணலில் போட்டு நல்லா வாட்டிட்டு சேர்த்துக்குங்க. அப்படி செய்கிறதால வந்துட்டு கொஞ்சம் ஒரு 3-4 days வந்து நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம், இல்லைன்னா சீக்கிரமாக வீணாக போயிடும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ வந்து சப்பாத்தி மாவுக்கு உருண்டை பிடிப்போம் இல்லையா, அந்த சைஸில் வந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் போலி மட்டும் கிடையாது, இதே வந்து சுயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மைதா மாவை கரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாவில் போட்டு சுயமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சி வச்சுருந்த மாவு எடுத்துக்கோங்க, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த பதத்தில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு சப்பாத்தி மாவு சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ண ஒரு ஆயில் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பட்டர் பேப்பர் கிடச்சதுன்னா கூட எடுத்துக்கோங்க, எனக்கு அது கிடைக்கல. ஸோ நான் வந்து இந்த ஆயில் பேப்பரை எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாக தட்டிட்டு ஒரு உருண்டை அதில் வச்சுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக தட்ட முடியும் உங்களால், இல்லைன்னா கையிலே ஒட்டிட்டு வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சமும் ஆயில் தொட்டு நல்லா தட்டி தட்டி ஒரு சப்பாத்தி ஷேப்பில் கொண்டு வாங்க. போலி நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பண்ணிக்கலாங்க, சின்னதாக இட்லி சைஸில் வேணுன்னா கூட பண்ணிக்கலாம், பட் நான் கொஞ்சம் பெருசாகவே பண்ணுறேன். நல்லா தட்டிக்கோங்க. நீங்கள் வாழை இலை கிடச்சிதுன்னா வாழை இலையில் கூட இதை தட்டிக்கலாம். நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு தட்டிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க, 1/2 ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டுக்குங்க. இப்போ தட்டி வச்சுருந்த போலி எடுத்து இதில் போட்டுக்குங்க. கொஞ்சமாக மேலே நெய் விட்டுட்டு அடியில் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸும் ஹெல்த்தி வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்ம போலி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான போலி ரெடி ஆகிடுச்சிங்க. நார்மலாக சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தொட்டுக்கிறதுக்கு வந்து நெய் வச்சு சாப்பிடுங்க, சீரியஸாகவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.